ஓம் சாயிராம். அனைத்து சாய் பந்துக்களின் நலனுக்காக மினி ஷீரடியிலிருந்து சாயியின் குரல். சாய் பக்தர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். வாரம் ஒரு பாபாவின் பொன்மொழி வரிசையில் இந்த வாரம் நாம் பார்க்கப் போகும் பாபாவின் பொன்மொழி. நீங்கள் இவ்வுலகில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களுடன் வருகிறேன். உங்களுடைய இதயமே என்னுடைய வாசஸ்தலம். நான் உங்களுக்குள்ளேயே வசிக்கிறேன். பக்த கோடிகளே, தன்னுடைய நிஜமான பக்தர்களின் மீதுள்ள பிரேமையினாலும் அவர்களை பல சங்கடங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் அவதரித்த நமது சமர்த்த சாயி தனது பக்தர்களின் பூர்வஜென்ம கணக்குகளின் பலன்களுக்கு ஏற்றவாறு பலவிதமான உருவங்களில் தோன்றி அவர்களை காத்து ரட்சிக்கிறார். வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது பாபா ஏதும் செய்யாதவர் போலவே தெரிந்தார். தம்முடைய ஆசனத்தை விட்டு அவர் எங்கும் வெளியே போனது கிடையாது. ஆனால் மசூதியில் அமர்ந்தபடியே இவ்வுலகத்தின் எந்த பகுதியிலும் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தையும் அவர் அறிந்திருந்தார். இதையே நமது சாயி சகல ஜனங்களுக்கும் பல்வேறு அனுபவங்களின் மூலம் காண்பித்தார். பாபா அடிக்கடி தன் பக்தர்களிடம் தன்னை எங்கும் வெளியே தேட வேண்டாம் என்றும், எப்பொழுதும் தன் உண்மையான பக்தர்களின் இதயத்தில் அந்தர்யாமியாக தான் வசிப்பதாகவும் கூறுவார். நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவ பாபா எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார். ஆனால் இதை உணராத நாம்தான் பாபாவை வெளியே எங்கெங்கோ தேடிக்கொண்டு அலைகிறோம். பாபாவின் உண்மையான ஸ்வரூபம் அன்புதான். நாம் யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்ளாமல் சகல ஜீவராசிகளிடமும் பரிபூரணமான அன்பை காட்டும் பொழுது நமக்குள் இருக்கும் பாபா மிக்க மகிழ்ச்சியடைந்து நமது எல்லா செயல்களையும் வெற்றியடைய செய்கிறார். மாயையால் நாம் பாபாவை மறந்தாலும் பாபா என்றும் நம்மை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் பாபாவுடனான நமது பந்தம் பல பிறவிகளின் தொடர்ச்சியாகும். முந்தைய பிறவிகளின் நற்பலன்களால் நாம் பெற்ற இந்த மானிடப் பிறவி மறுபடியும் கிடைக்கும் என்று நம்ப முடியாது. இந்த தேகம் எந்த நிமிடத்திலும் நசித்துப் போகலாம். ஆகவே இருக்கும் வரை வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளியையும் வீணாக கழிக்காமல் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தும் பாபாவின் மீது முழுமையான பக்தியும் செலுத்தும்போது பாபா நம்முடனேயே இருந்து நமது துன்பம் அனைத்தையும், அது எத்தகையதாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அதிலிருந்து பாபா நம்மை காப்பாற்றுவார். பக்தர்களே, நம் வாழ்க்கையில் பாபா எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நமது எதிர்கால நன்மையை கருத்திற்கொண்டே என்பதை உணர்ந்து எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பாபாவின் பாதங்களில் சரணடைவோமாக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஓம் சாயிராம்.